குட் மார்னிங் சாம்பியன், திஸ் இஸ் ப்ரொஃபசர் ஆசோதியன் ஃப்ரம் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வென் யூ ப்ரிப்பேர் ஃபார் சம்திங் யூ வில் கெட் ஸ்ட்ரென்தன். வென் யூ ப்ரிப்பேர் ஃபார் சம்திங் யூ வில் கெட் ஸ்ட்ரென்தன். நம்ம இப்போ கேட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறோம், கேட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறோம், அதெல்லாம் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களை நீங்கள் வலிமைப்படுத்திக்க தான். ஏன் வலிமையாக இருக்கணும்? அதான் அஜித் தான் வந்து வலிமை படம் நடிச்சிட்டார், நம்ம ஏன் வலிமையாகணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, வலிமையாக இருந்தாதான் எந்த ஒரு விஷயத்தையும் நம்மளால் எதிர்கொள்ள முடியும். ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் மட்டும் கிடையாது, வாழ்க்கையை எதிர்கொள்றதுக்கும் நமக்கு வலிமை தேவை. சரி, இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ரிசல்டன்ட் வெலாசிட்டி அண்ட் ரிசல்டன்ட் ஆக்சிலரேஷன் அப்படின்ற ஒரு விஷயம் பார்க்க போகிறோம். வெலாசிட்டி பார்த்தீங்கன்னா வி வெக்டார் அப்படின்னு சொன்னாங்கன்னா, யூஐ கேப் ப்ளஸ் வி ஜே கேப் இல்லை ஒமேகா கே கேப் அப்படின்னு சொன்னாங்கன்னா, இதோட ரிசல்டன்ட் வெலாசிட்டி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டோம்னா, நமக்கு மாடல்ஸ் போட்டோம்னா u ஸ்கொயர் ப்ளஸ் வி ஸ்கொயர் ப்ளஸ் ஒமேகா ஸ்கொயர் கூட கிடைக்கும். இது ரிசல்ட் வெலாசிட்டி கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு மிகப்பெரிய இது. அப்புறம் ஆக்சிலேஷனும் அதே போல் தான், ஆக்சிலேஷன் கண்டுபிடிக்கும் ஏ வெக்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஏஎக்ஸ் ஐ ஏஒய் ஜே ப்ளஸ் ஏஇசட் கே அப்படின்னா, ஆஃப் மாடல்ஸ் போடும்போது போட்டுக்கலாம் ஏஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏஒய் ஸ்கொயர் ப்ளஸ் ஏஇசட் ஸ்கொயர். இல்லை வேறு மாதிரி கூட இது பண்ணுவாங்க, இதெல்லாம் டேனிஷியல் ஆக்சிலேஷன் ப்ளஸ் நார்மல் ஆக்சிலேஷன் ரெண்டு ஆக்சிலேஷன் ரெண்டு ஓகே ஆக்சிலேஷன் இருக்கும், டேனிஷியல் ஆக்சிலேஷன் நார்மல் ஆக்சிலேஷன் ரெண்டு ஓகே ஆக்சிலேஷன் இருக்கும். அப்போ வந்து ரிசல்டன்ட் ஆக்சிலேஷன் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கொயர் ரூட் ஆஃப் டேனிஷியல் ஆக்சிலேஷன் ப்ளஸ் நார்மல் ஆக்சிலேஷன். நார்மல் ஆக்சிலேஷன் இன்னொரு பேர் கூட இருக்குது, இட் இஸ் அ ரேடியல் ஆக்சிலேஷன். இன்னொரு பேர் கூட இருக்குது, இட் இஸ் அ சென்ட்ரிபிடல் ஆக்சிலேஷன் ஆர் சென்ட்ரிஃபியூபல் ஆக்சிலேஷன் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி இது ரெண்டுத்தையும் ஸ்கொயர் பண்ணி கூட்டினோன்னா நமக்கு ரிசல்ட் ஆக்சிலேஷன் கிடைக்கும், ரிசல்ட் வெலாசிட்டியும் கிடைச்சிடும். ஸோ எக்ஸாமில் ரிசல்ட் ஆக்சிலேஷன் ரிசல்ட் வெலாசிட்டி கேட்டாங்கன்னா நம்ம கவலைப்படாமல் நம்ம ஈஸியாக நம்ம வேல்யூவை கண்டுபிடிச்சிடலாம். எப்படி கண்டுபிடிக்கிறதுன்றது இந்த ரெண்டு ஃபார்மும் பிரயோகித்து நம்ம ஆன்சரை கண்டுபிடிச்சிடலாம். எனவே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லேர்னிங் ஸ்டேஜில் நாலு வகையான விஷயத்தை நம்ம ஞாபகம். ஒன்று கன்செப்ஷன், ஒரு விஷயம் சொல்கிறோன்னா அதை வந்து உள்ளே போகுதா அப்படின்னு பார்க்கணும். கன்சியூம் பண்ணதுக்கப்புறம் அது உள்ளே போய் தங்கணும், ஓட்டக்கூட மாதிரி ஓடிடக்கூடாது. ஸோ ரீடைனிங் கெப்பாசிட்டி, ரீடைன்மெண்ட் நடக்கணும், ரீடைனிங் ஆகணும். அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து ப்ராசஸ் ஆகணும். ஒரு டேட்டா உள்ளே இருக்குன்னா அது போய் சும்மா வெறுமையாக இருந்தால் அதுவும் வேஸ்ட் தான், அது ப்ராசஸ் ஆகணும். அதுக்கப்புறம் அதை வச்சு உருவாக்கணும், உருவாக்கினதுக்கப்புறம் அதை வந்து வெளிப்படுத்தணும். வி ஹாவ் டு எக்ஸ்பிரஸ் ஆர் வி ஹாவ் டு ஷேர், அதை பரிமாற பரிமாற தான் என்ன நடக்கும், நமக்கு க்ரோத் வரும். நம்ம வாழ்க்கையில் வளரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறாவது படி தான் வளர முடியும். மற்ற அஞ்சு படி வந்து வி ஹாவ் டு நோ த கன்செப்ஷன் அண்ட் ரீட்டைனிங் ப்ராசஸிங் கிரியேஷன் ஷேர் அண்ட் க்ரோத். ஸோ எனவே அன்பு பிரியமானவர்களே, இந்த மாதிரி டெக்னிக் கண்டெல்லாம் உங்களுக்கு வேணும்னா ப்ரொஃபஸர் என் டாக் சேனலை லைக் பண்ணுங்கள். ஏன்னா எதை விரும்புகிறீங்களோ அதுதான் உங்களை வந்தடையும். நீங்கள் வந்து உங்களுக்கு தெரிஞ்சதை ஷேர் பண்ணுங்கள், ஏன்னா எதை ஷேர் பண்ணுறீங்களோ அதில் தான் நீங்கள் வளர்ச்சி அடைய முடியும். நீங்கள் உங்கள் அன்பு நன்றி பாராட்டை வந்து கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் தெரிவிங்க. இந்த சேனலோட டெக்னிக்கல் ஜேர்னியில் கூடவே பிரயாணிக்கணும்னா ப்ரொஃபஸர் என் டாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். டெஸ்கிரிப்ஷன் உள்ள வாட்ஸ்அப் லிங்க் டெலிகிராம் லிங்கில் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டெக்னிக் கம்யூனிட்டி கிடைக்கும். ஃபார் ஃபர்தர் கான்டாக்ட் கீப் இன் டச் 9840587794. திஸ் இஸ் ப்ரொஃபசர் ஆர் சுரேந்திரன் ஃப்ரம் ஜிசிடி சைனிங் ஆஃப். தேங்க்யூ சாம்பியன்ஸ்.